ஹாய் ஹலோ வணக்கம், இது உங்கள் சீர்காழி சரவணன். இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, இந்தியாவுடைய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட போர் விமானமான தேஜாஸ் மார்க் 1A வந்து மேம்படுத்துறதுக்காக இந்தியா வந்து பல்வேறு முயற்சிகள் எடுத்திருக்காங்க. சோ இதுல வந்து இஸ்ரேலையும் இந்தியா வந்து ஈடுபடுத்திருக்காங்க. இஸ்ரேல் உதவியோட தேஜாஸ் போர் விமானத்தை வந்து அடுத்த கட்டத்தை நோக்கி மேலும் அதிக வலிமையோட செயல்படக்கூடிய வகையில அதை வந்து தயார்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஏற்கனவே தேஜாஸ் போர் விமானத்துல வந்து இஸ்ரேலுடைய பைத்தான் 5 சொல்லப்படக்கூடிய 5th ஜெனரேஷன் மிசைல வந்து அதுல வந்து பொருத்திருந்தாங்க. இது வந்து 21 கிலோமீட்டர் ஆபரேஷனல் ரேஞ்சுக்குள்ள இருக்கிற கண்ணுக்கு தெரியாத இலக்கை கூட ஏர் டு ஏர்ல வந்து துல்லியமா தாக்கி அடிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி பைத்தான் 5 மாதிரியே செயல்படக்கூடிய டெர்பை 4 ரக மிசைலையும் இதுல வந்து பொருத்திருந்தாங்க. இது இல்லாமல் கொட்டு குண்டுகளையும் அதுல வந்து பொருத்தி வச்சிருந்தாங்க. சோ இந்த நிலையில இந்தியா உடைய உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட முதல் ஏவுகணையான ஆஸ்ட்ரா ஏவுகணையும் இதுல வந்து பொறுத்த இருக்கிறாங்க. இந்த ஆஸ்ட்ரா MK1 ஏவுகணை பொறுத்த வரைக்கும் 70 கிலோமீட்டர் ஆபரேஷனல் ரேஞ்சில 4.5 மேக்ஸ் ஸ்பீட், 5550 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல டிராவல் செய்யக்கூடிய ஒரு ஏவுகணை. இதை வந்து இசையில வந்து நம்ம லான்ச் பண்ணதுக்கு அப்புறம் அதனுடைய டார்கெட்டை வந்து மாற்றி அமைக்க முடியும். வேற ஏதேனும் டார்கெட்டை வந்து நம்ம லாக் பண்ணோம்னா, லாக் பண்ணா அதையும் துல்லியமாக தாக்கி அளிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த ஆஸ்ட்ரா மிசைலையும் இந்த டேஜாஸ்ல வந்து பொருத்துறதுக்கான நடவடிக்கைகளை இறங்கியிருக்காங்க. ஆல்ரெடி சுக்கோய் ரக போர் விமானங்கள்ல வந்து இந்த ஆஸ்ட்ரா ஏவுகணைங்கிறது வந்து பொருத்தப்பட்டிருந்தது, பல முறை வந்து சோதனையும் மேற்கொள்ளப்பட்டிருந்தது. இந்த நிலையில தான் தேஜாஸ் போர் விமானத்திலையும் ஆஸ்ட்ரா மார்க் 1A மிசைல்ஸ் வந்து பொருத்துற முயற்சியில இறங்கியிருக்காங்க. அடுத்த சில வாரங்கள்ல அது சம்பந்தமான சோதனைகள் நடைபெறும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்பட்டிருக்கு. மேலும் இந்த தேஜாஸ் பொறுத்த வரைக்கும் 4th ஜெனரேஷன் ஏர்கிராப்டா இருக்கு. இது மேலும் இதனுடைய வலிமையை அதிகப்படுத்தக்கூடிய வகையில 700 மில்லியன் US மதிப்பீட்டுல அமெரிக்கா கிட்ட இருந்து 100 GE-404 சொல்லப்படக்கூடிய ஜெனரல் இன்ஜின்ஸையும் வாங்கி இதுல பொருத்துறதுக்கான நடவடிக்கையிலையும் ஈடுபட்டிருக்காங்க. இது சம்பந்தமான ஒப்பந்தம் வந்து இந்தியா மற்றும் அமெரிக்கா இடையில விரைவில் ஏற்படும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. அதே மாதிரி கடந்த பிப்ரவரி மாதம் 48,000 கோடி மதிப்பீட்டில் 83 அதிநவீன தேஜாஸ் மார்க் 1A ரக போர் விமானங்களை வந்து உற்பத்தி செய்து இந்திய ராணுவத்துக்கு தரணும் அப்படிங்கிற மாதிரி HAL பொறுத்த வரைக்கும் ஒரு ஒப்பந்தம் மேற்கொண்டிருந்தாங்க. அதுக்கப்புறத்தில இருந்தே தேஜாஸ் போர் விமானங்களுக்கு வந்து பிரத்யேக கவனம் எடுத்து அதை மேம்படுத்துறதுக்கான பல்வேறு முயற்சிகள் இறங்கியிருக்காங்க. தேஜாஸ் பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற எல்லா அப்டேட்ஸையும் செய்யும் பட்சத்துல ரஃபேல் போர் விமானங்களுக்கு நிகராக செயல்படும் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி இந்தியாவுடைய விமானப்படை தளபதி RK சிங் பதோரியா அவர்கள் கூட இது சம்பந்தமா ஒரு சில கருத்துக்கள் தெரிவிச்சிருந்தாங்க. குறிப்பா வந்து சைனாவுடைய JF சீரியஸ் ரக போர் விமானங்களை வந்து தேஜாஸ் வந்து திறம்பட எதிர்கொள்ளும், அதை விட இது வந்து அதிக ஆபரேஷனல் ரேஞ்ச் கொண்டது, அதை விட இது வேகமாகவும் செயல்படக்கூடிய ஆற்றல் உள்ளது அப்படின்லாம் சொல்லியிருந்தாங்க. சோ அந்த வகையில தான் தேஜாஸ்ல வந்து பல்வேறு மாற்றங்களை இந்தியா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சோ இது இதுல இருக்கிற விஷயம். ரெண்டாவது விஷயம் பார்த்தோம்னா, நம்ம நேற்றைய பதிவுல சொல்லியிருந்தோம் இல்லையா, தஜிகிஸ்தான் நாட்டினுடைய தலைநகரான துஷான்பேல வந்து ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து நடந்துகிட்டு இருக்குன்னு. இந்த ஒத்துழைப்பு மாநாடுல இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து நேற்றைய தினம் வந்து ஆப்கானிஸ்தானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சரை வந்து சந்திச்சு ஆலோசனை மேற்கொண்டாங்க. இந்த நிலையில சைனாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யீ அவர்களை சந்தித்து 1 மணி நேரத்துக்கு மேல வந்து ஆலோசனை நடத்திருக்காங்க. இந்த ஆலோசனையில வந்து எல்லையில அமைதியை கொண்டு வர்றது, மேலும் பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு செல்லக்கூடிய நோக்கத்துல இந்தியா மற்றும் சைனாவை சேர்ந்த மூத்த தளபதிகள் மூலமா அமைதி பேச்சுவார்த்தையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறது அப்படிங்கிற மாதிரி இரு தரப்பினரும் ஒத்துக்கொண்டதா ஒரு தகவல் வந்து வெளியே இருக்குது. ஏற்கனவே இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்புங்கிறதே அந்தந்த எல்லை நாடுகள் இருக்கு இல்லையா, இப்ப இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இருக்கு, இந்தியா ஆப்கானிஸ்தானுக்குள்ள பிரச்சனை இருக்கு, இந்தியா சைனா கூட பிரச்சனை இருக்குன்னா அந்த டிஸ்பியூட்ஸ் வந்து பேசி தீர்க்கறதுக்கான ஒரு இடமாவும் பார்க்கப்படுது. ஏன்னா இந்த ஷாங்காயில இருக்கக்கூடிய எல்லா நாடுகளுமே டிஸ்பியூட் உள்ள நாடுகள்லாம் சேர்ந்து உருவாக்குனதுதான் இந்த ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. சோ எப்ப இந்த கூட்டம் நடந்தாலும் இதுல வந்து இரு நாடுகளுக்குள்ள உள்ள பிரச்சனை வந்து அந்த நாடுகள் வந்து சந்திச்சு பேசுறது வந்து சகஜமான விஷயம். ஏன்னா கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் இதே ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாடு வந்து ரஷ்யாவுடைய மாஸ்கோல நினைச்சு அங்கேயும் கடந்த ஆண்டும் இந்தியா சைனா வந்து பேசி என்ன முடிவெடுத்தாங்கன்னா, இதுவரைக்கும் எல்லை சம்பந்தமா இந்தியா சைனாவுக்கு இடையில போடப்பட்ட அனைத்து ஒப்பந்தங்களையும் இரு தரப்பினரும் பின்பற்றுறது, இதன் மூலமா வந்து அமைதி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி முடிவெடுத்திருந்தாங்க. ஆனா காலப்போக்கில் வந்து அந்த விஷயம் அப்படிங்கிறது வந்து நீர்த்து போயிடுச்சு. சோ இந்த நிலையில சமீப நாட்களா இரு தரப்புமே மறுபடியும் எல்லையில வந்து படைகளை குமிக்கிறது, அதிநவீன அவங்களுடைய ராணுவ தளவாடங்களை வந்து டிப்ளாய் பண்றது, இந்த மாதிரி ஒரு சில நடவடிக்கைகள் இறங்கியிருந்தாங்க. சோ அதனால மீண்டும் எல்லையில வந்து ஒரு பதற்றமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்லப்பட்டுச்சு. சோ இந்த நிலையில இந்தியாவுடைய
அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் வந்து சீன வெளியுறவுத்துறை அமைச்சரை சந்திச்சு ஒரு மணி நேரத்துக்கு மேல இந்த ஆலோசனை வந்து நடத்திருக்காங்க. அதே மாதிரி எல்லை சம்பந்தமா பல்வேறு விவகாரங்கள் குறித்து இருதரப்பினருமே பேசினதா தெரிவிச்சிருக்காங்க. ஆல்ரெடி தலைலாமா அவர்களுடைய பிறந்த நாளுக்கு வந்து இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் வாழ்த்து சொன்னது, அதே மாதிரி இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லை கிராமங்கள் எல்லாத்திலையுமே தலைலாமா அவர்களுடைய பிறந்த நாளை வந்து சிறப்பாக செலிப்ரேட் பண்ணது, இதெல்லாம் வந்து சைனா வந்து வேணும்னே இந்தியா செஞ்சதா தான் நினைக்கிறாங்க. சோ அதனாலதான் அவங்க எல்லையில வந்து ஒரு ஆர்ப்பாட்டமும் நடத்தினாங்க, அந்த பேனர் ட்ரில்னு சொல்லப்படக்கூடிய பதாகை ஏந்திய போராட்டத்தை நடத்தினாங்க. சோ அதுக்கப்புறமே கூட எல்லையில வந்து பல இடங்கள்ல வந்து இந்தியா மற்றும் சைனா இடையில ஒரு பதற்றமான சூழ்நிலை அப்படிங்கிறது எல்லையில நிலவுறதாகவும் சொல்லப்பட்டுச்சு. சோ இந்த நிலையில தான் இந்த ஒரு சந்திப்பு அப்படிங்கிறது வந்து நடந்திருக்குது. சோ எல்லையில வந்து இந்த பதற்றம் அப்படிங்கிறது குறையறதுதான் இரு நாட்டினுடைய அமைதி மற்றும் வளர்ச்சிக்கு நல்லது அப்படிங்கிற மாதிரியும் இரு நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்களுமே கருத்து தெரிவிச்சிருக்காங்க. சோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன நடக்குதுங்கிறத. சோ இதான் இந்த ஒரு பதிவுல நான் சொல்ல வந்த விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்கள் அவசியம் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் மறக்காம ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கான் பிரஸ் பண்ணிங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஜெய்ஹிந்த்.